ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எப்படி இருங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்க? இன்றைக்கி வந்து நம்ம கூட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஆயிடுறோம். இப்போ போட்டு எப்படி இருக்கான்னு செக் பண்ணி பார்க்க போகிறோம். சரி வாங்க கைஸ், ஸ்டார்ட் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஐயோ, பைப்பில் அறுவலோட கிளம்பிட்டானே, இன்றைக்கி எத்தனை தலை ஊரில் போதோ தெரியலையே. ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து அஞ்சு ஐடியை செக் பண்ணி பார்க்க போகிறோம். அந்த அஞ்சு அடி நம்மளை ஒரு வருஷத்துக்கு முடிவு போட்டு தள்ளவங்க தான். நாப்பான ஜாலி டான்ஸ் ஆடினேன். டான்ஸ் ஆடிருந்த நம்மளை ஒரு ஈ வேற கூடும் பார்க்காம போட்டு தள்ளிட்டாங்க. இவங்க ஐடி போட்டு செக் பண்ணி பார்த்துரும். 25 26 44 51 01 இவங்க ஐடி போட்டு செக் பண்ணி பார்த்துரும். பேர் எனக்கு வரவங்களாம் ஏன்டா இப்படி வரீங்க? வர்றவன் ஒருவனாவது நல்லவனா வரானா? சரி, இப்போ நம்ம உள்ளே போய் பார்த்தோம்னா கீழே நம்ம போட்டிருக்கோம் ஐடி ஃபார் செல்லு 3000 கான்டாக்ட் நம்பர் போட்டுருக்கேன். நம்பரை காட்ட மாட்டேன், ஏன்னா ஒருத்தவங்களோட நம்பர் வந்து அவங்க அனுமதி இல்லாமல் காட்டக்கூடாது. ப்ரைவசியை நம்ம காட்டக்கூடாது. உங்களுக்கு வேணும் ஐடி போட்டு செக் பண்ணி பார்த்துங்க. மண்டையை பார்த்தீங்களா இல்லையா, கண்ணில் லைட்டராக இது, கையில் வந்து டபுள் பேர்லாம் வச்சுருக்கான். தம்பி பயங்கரமாக ட்ரெஸ் வச்சுருக்கான், 3000 போட்டு வச்சுருக்கான். நான் நம்பர் வந்து காட்ட மாட்டேன். தம்பி வந்து 56 ரோலில் இருக்கான். ரேங்க் மேட்சில் இன்னும் போல போடுறது அந்த அளவுக்கு விளையாடணும்னு நினைக்கிறப்ப இந்த கேம் செக் பண்ணி பார்த்துருக்கேன். கேம் எந்த அளவுக்கு விளாண்டு வச்சிருக்கானே, கேம் அதிகமாக இல்லை, கேம் ரொம்பவே கம்மியாக தான் விளாண்டுருக்கான். ட்ரெஸ் பயங்கரமாக வாங்கி வச்சிருக்கான், கண்ணில் லைட் எரியுது, கையில் வந்து டபுள் பேரில் வச்சிருக்கான், ட்ரெஸ் பயங்கரமாக வச்சிருக்கான். ஆனால் ஒன்றும் விளாட்ல, பெருசாக ஒன்றும் விளாட்ல. விளையாடாமல் எதுக்கு இவ்வளோ பொருள் வாங்கி வச்சான்னு தெரியல. காசை போட்டு வீணாக்கி வச்சிருக்கான், லூஸ் பையில. ஏன்னா நீ தான் கேம் விளாட்ல, அப்புறம் என்ன தினம் மாத்திரத்தை செலவு பண்ணி வச்சிருக்க? இல்லை உனக்கு கொண்டாடா, உன் பேருக்குன்னா உனக்கு கொண்டாட அடிச்சு. இப்போ நம்ம கில்ட் எலைட் பாஸும் போல, எலைட் பாஸ் சுத்தம் போல, எலைட் பாஸ் போட மாட்டான் போல இருக்கு. மீதி எல்லாத்தையும் வாங்கி வச்சிருக்கான். கில்டு லீடர் வந்து தக் கேங், தக் ட்ரிபிள் நைன் கேங்னு வச்சிருக்கேன். இப்போ வந்து ரெண்டாவது ஐடி போட்டு செக் பண்ணி பார்த்துறோம். ரெண்டாவது ஐடி வந்து பேஜை மட்டும் பாருங்கள், எவ்வளோ பேட்ச் வாங்கி. அப்போ இப்போ நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துறோம். 34 60 30 42 இந்த ஐடியை போட்டு செக் பண்ணி. இந்த ஐடி வந்து ஒரு வருஷத்து முடி பயங்கரமாக வச்சுருந்துருக்கானுங்க. இப்போ வந்து 30 சோகன் காட்டுது. ஒரு கேம் விளாடுட்டு போயிட்டானோ, அதுக்கு எதுக்கு இவ்வளோ பேட்ச் வாங்கி வச்சிருந்த? இன்னும் உள்ளே வர மாட்டுது, இன்னும் காட்ட மாட்டுது. என்னடா சின்ன காட்ட மாட்டுது? தம்பி வந்து தூக்கிறாங்களா, தம்பியை பேன் பண்ணிட்டாங்களா, என்னன்னு தெரியல, காட்ட மாட்டேது. ஆனால் ஒரு வருஷத்து முடி பயங்கரமாக வச்சுருந்தான், 30000 40000 வச்சிருந்தான். ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் கொடுத்து பார்த்துங்க, ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் கொடுத்து பார்த்தா தெரியும் இருக்கானு. பிளேயர் செலக்ட் நாட் இன் சேம் ரீஜன். ஓகே, ரீஜன் மாற்றிறாங்க போல இருக்குது. இப்போ ரெண்டு ரீஜன் பிரித்தாங்களே, அந்த ரீஜனில் பிரித்து விட்டாங்க போல இருக்குது. நமக்கு வந்து இந்த இவனை வந்து பார்க்க முடியாது. நம்ம உள்ளே போய் பார்த்தாலும் ஒன்றுமே காட்டுது, அப்படியே பிளாங்காக இருக்குது. தம்பி பாவம் ரீஜன் மாதிரி போயிட்டான். இப்போ வந்து நம்ம மூணாவது அடியை போட்டு செக் பண்ணி பார்த்தலாம். மூணாவது அடி நம்பர் வந்து 23 68 92 18 23. இந்த அடி போட்டு செக் பண்ணி பார்த்தலாம். இப்போ நம்ம எப்படி இருக்கான்னு உள்ளே வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்துறோம். உள்ளே வந்து போயாச்சு. கீழே போட்டிருக்கேன் காட் பெல்ஸ் யூவா, காடே இருந்தானா அவனை பெல்ஸ் பண்ணி விட்டுருப்போம். தம்பி வந்து எதை பெல்ஸ் பண்ணுமா? காட் பிளஸ்ன்றது தான் நாய் வந்து வேற மாதிரி எது வச்சிருக்கான். ஏன்டா ஒரு நாயை வேணாமா? கையில் ஸ்கேர்லாம் வச்சிருக்கேன், இந்த மாதிரி பயங்கரமான ஸ்கேர் வச்சிருக்கேன், ஷூலாம் பயங்கரமாக போட்டிருக்கேன். அந்த எழுத்தை கொஞ்சம் கூகுளில், நானே இப்போ கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தா சொன்னேன், அந்த கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்து கொஞ்சம் ஏற்றுக்கலாம்ல. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? தம்பி வந்து ரேங்க்டு மேட்ச் விளாட போல இருக்கு, கிளாஸ் கோட் மட்டும் விளாண்டு வச்சிருக்கான். லீடர் வந்து கில்டு வந்து ப்ரோ கேமர்ஸு, லீடர் வந்து இவன் தான், இவன் தான் லீடர்னு நினைக்கிறேன். ஆமாம், இவன் இல்லை வேறு லீடர், பேர் ஒரே மாதிரி வச்சிருக்கானுங்க. தம்பி கேம் சோலோ மேட்ச், ஸ்குவாட் மேட்ச் ரெண்டுமே சேமாக தான் விளாண்டுருக்கான். அவ்வளோ மேட்ச் அதிகமாக விளாட்ல, ஒரு 4000 மேட்ச் விளாண்டுருவான். சோலோ ஸ்குவாட் மேட்ச் கொஞ்சம் அதிகமாக விளாண்டுருக்கோம். 4000 மேட்ச்சு 17000 கில் பண்ணி வச்சிருக்கான். 18000 கில் பண்ண போகிறான். தம்பியோட ஐடியா இவ்வளோ தான் இருக்குது. ஆனால் பார்க்கறதுக்கு பயங்கரமாக இருக்கான். கவலைப்படாத, நான் உன்னை பெல்ஸ் பண்ணுறேன், தம்பியை நான் பெல்ஸ் பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து நாலாவது ஐடி போட்டு செக் பண்ணி பார்த்துறோம். நாலாவது அடி நம்பர் வந்து 22 11 57 67 73. இப்போ இந்த ஐடியை போட்டு செக் பண்ணி பார்த்துறோம். 21 hours செகண்ட் காட்டுறது. தம்பி வந்து 21 மணி நேரத்துக்கு முன்னாடி விளாண்டுருக்கான். உள்ள நம்ம செக் பண்ணி பார்த்துருக்கோம். கீழே வந்து ஐ லவ் ஃப்ரீ ஃபயர் தான் வச்சிருக்கான். 66 லெவலில் இருக்கான். தம்பி வந்து அவ்வளோ விலை இல்லை, கம்மியாக தான் விளாண்டுருக்கான். டீம் நான் ஸ்டாப்பில் இருக்கான். டிஎன் குட்டி தான் லீடராக இருக்கார் போல இருக்கு, 71 லெவலு. தம்பி இப்போ கேம் எப்படி வருங்க செக் பண்ணி பார்த்துருவோம். பார்க்கறதுக்கு கொஞ்சம் பயங்கரமாக இருக்கும். அந்த ஆடிலாம் வச்சுக்கிட்டு கேம் சோலோ மேட்ச் 4351 மேட்ச் விளாண்டுருக்கான். சோலோ மேட்ச் அதிகமாக விளாண்டுருக்கான். டியோ மேட்ச், ஸ்குவாட் மேட்ச் விளையாடவே இல்லை போல இருக்கு, சுத்தமாக கம்மி விளாண்டுருக்கு. 42 131 மேட்ச் ரொம்ப கம்மி. விளாண்டது எல்லாமே சோலோ மேட்ச். கிளாஷ் கோடில் நிறைய விளாண்டுருக்கேன். கிளாஷ் கோடில் ஒரு 5000 மேட்ச் கிட்ட விளாட போகிறான். 16 கில் பண்ணி வச்சிருக்கான். தம்பி சோலோ மேட்ச் தாங்க எக்கச்சக்கமாக விளாண்டுருக்காது. 81 ரூபாய் தான் விளாண்டுருக்கான். ஆனால் அந்த லெவலுக்கு விளாட்ல. எப்போயாவது போர் அடித்தா தம்பி வந்து உள்ளே வந்து விளாட முடியல இருக்குது. பார்த்தாலே தெரியுது கொஞ்சம் கம்மியாக தான் விளாண்டுருக்கான். ஒரு 3 மேட்ச் விளாண்டுருக்கான். தம்பி தாடிலாம் வச்சுட்டு பயங்கரமாக இருக்கான். கீழே பாண்டெல்லாம் வச்சிருக்கான். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து லாஸ்ட் அடியை போட்டு செக் பண்ணி பார்த்தோம். லாஸ்ட் அடி நம்மளை போட்டு தள்ளலாம் தான். ஒரு மேடம் வந்து நம்மளை போட்டு தள்ளாங்க. இப்போ இந்த அடி போட்டு செக் பண்ணி பார்த்தோம். 65 24 58 61 3 இந்த அடி போட்டு செக் பண்ணி பார்த்தலாம். தம்பி வந்து ஃபேடர் கேன்னு பேர் வச்சிருக்கான், பேரை மாற்றி வச்சிருக்கான். அப்போ இருந்ததுக்கு இப்போ வந்து பேர் ஆன்லைனில் தான் இருக்குது. நம்ம ரிக்வஸ்ட் கொடுத்து பார்க்குமா? சும்மா கொடுத்து வைப்போம், ரிக்வஸ்ட் கொடுத்தாச்சு, அக்செப்ட் பண்ணல. பிரதர்ஸ்னு ஏதோ கில்டில் இருக்காங்க இருக்குது ஃபேடர்க்கே. இப்போ நம்ம ஐடி இன்ஸ்பெக்ட் பண்ணி உள்ளே போய் பார்த்தலாம் எப்படி இருக்குன்னு. கீழே நம்ம போட்டிருக்கா பிக்கெஸ்ட் ஃபேன் ஆஃப் கம்ரநாளம். ஓ, நம்ம பையன் கம்ரநாளமா? நமக்கு தெரிஞ்ச பையன் தான். கொஞ்சம் பாட்டு போடா போடல, மியூசிக்லாம் போடா போடல, நமக்கு தெரிஞ்ச பையன் தான். அவரோட ஃபேனா நீனே? ஏன்ப்பா இதை நீ முதலே சொல்கிறது இல்லையா? சொல்லிதானே ஒரு 4-5 வார்த்தை பெருமையாக பேசியிருப்பில்ல. நம்ம பையன் பார்த்தீங்களா எப்படி இருக்கானே, பார்க்கறதுக்கு பயங்கரமாக இருக்கான். கில்டுக்கே அவன் தான் லீடரு.
பாருங்க இவன் கில்டுக்கு இவன் தான் லீடரு, பிரதர்ஸ் கில்டுக்கே இவன் தான் பேட் அடிக்கே தான் லீடரு. 65 லெவலில் இருக்கான். தம்பி பார்க்கறதுக்கு மேடமாக தான் இருக்காங்க. இப்போ ஃபீமேல் கேரக்டர் தான் வச்சிருக்கான், கீழே வந்து பாண்டெல்லாம் வச்சிருக்கான். கேம் அதிகமாக வரல இல்லை, தம்பி வந்து ஸ்குவாடி மேட்ச் அதிகமாக விளையாண்டு வச்சிருக்கான். சோலோ மேட்ச் மேட்ச் அதிகமாக வரல இல்லை, கிளாஸ் கூட மேட்ச் அதிகமாக விளையாண்டப்போ நினைக்கிறேன். ரேங்க்டு மேட்ச் அந்தளவுக்கு பெருசாக வரல. நம்ம வந்து கிளாஸ் கூட வந்து செக் பண்ணி பார்த்துட்டு எப்படி விளையாண்டு வச்சிருக்கானே, கிளாஸ்ல ஒரு 4,000 மேட்ச் விளாண்டு வச்சிருக்கான், 20,000 கில் பண்ணி வச்சிருக்கான். ஓகே, நம்ம ஒரு 5 ஐடியா பார்த்தோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன். பை பை, டேக் கேர். We'll be right back.